ಪರಿಶುದ್ಧ ನಾಮತಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಿಯವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಸರ್ವ ಬಲಮುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ಬೋಧಮಾನವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ಸಾಕಾದಷ್ಟಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಾಲೆಲೂಯಾ. ಇಂದ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಯೋಸುವಿನ ಪುಸ್ತಕ ಯೋಸುವ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧಿಕಾರ 21ನೇ ಅಧಿಕಾರ ನಾಪತ್ತಿ ಐದನೇ ವಸನತೆ ಪಡೆಯಿರಿ. 45ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் ஒன்று. யோசுவா 21:45. ಆತನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮಾಡಿದ ಶ್ರೇಷ್ಠ ವಾಗ್ದಾನಗಳಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ಎಲ್ಲ ನೆರವೇರಿದವು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಿಂಗೆ ನಾವು ಪಾರ್ಕ್ರಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಕರ್ತರ ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಟುಂಬತ್ತಾರಕ್ಕೆ ಆತನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮಾಡಿದ ಸೊಲ್ಲಿರುವ ನಾಲ್ ವಾರ್ತೆಗಳಿಲ್ಲ. ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವಾಗ್ದಾನಗಳಲ್ಲಿ ಒಂದು ವಾರ್ತೆಯು ಒಂದು தவறி போகவில்லை. தப்பி போகலே இல்ல. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிதவோ. ஆமென். 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 இங்கிலீஷ்ல படிங்க பாப்பா. The Lord kept every one of the promises that he had made to the people of Israel. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க நான் பார்க்கறோம். நாம் நோடுதேவே. தமிழ்ல நான் படிக்கும்போது நல் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிய மாத்துகள் அந்த கேள்விப்பட்டிதே. ஆனா கன்னடத்துல பாக்கும்போது கன்னடத்தில் நோடுவாக வாக்கு தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. தானங்கள் அந்த கேள்விப்பட்டிதே. இங்கிலீஷ்ல படிக்கும்போது இங்கிலீஷ்ல நோடுவாக வாக்கு தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானங்கள் அந்த கேள்விப்பட்டிதே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படியானால் ஆதாரதே நம்முடைய வாயில நம்ம வாயினல்லி எப்பொழுது குடும்பத்தாருக்கு சொல்லிருந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிதவு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே. தேவன மக்களே. நாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாயிருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். நாம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனதல்லி வாக்கு தத்தங்கள் எல்லாம் வந்து நிறைவேற வேண்டுமானால் வாக்குதானங்கள் எல்லாம் வந்து நிறைவேறவேண்டாதரே அதை நம்முடைய வாயினால் நாம் சொல்ல வேண்டும். நம்ம வாயிந்த நாம் கேளவேகோ. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 உங்களுக்கு சொல்வதற்கே நேரமில்லை என்றால் உங்களுக்கு கேளுவதற்கே சமயமில்லவாதரே அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாது. நிறைவேறுவதில்லாமே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் சொல்லுகிறது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யவன் அவன் வீட்டில் இருக்கும் அவன் மனையில் இருவதோ. அவன்
இன்னைக்கு எத்தனை கோடி கிறிஸ்தவங்க வீட்டுல இவத்து எஷ்டு கோடி கிறிஸ்தர மனையிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருவது அப்ப ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல இருக்க வேண்டுமானா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம மனையிலே இருபேக்காதரே தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை தேவன் ஹேளித வாக்தானங்களன்னு நாமும் வாயினால் அறிக்கை செய்யும் போது மாத்திரமே நாமும் வாயிந்த அறிக்கை மாடுவாக மாத்திரமே அது நம்முடைய வீடுகளிலே வந்து இறங்கும் அது நம்ம மனையிலே வந்து இருவது ஆமென் ஹல்லேலூயா 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 இதை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்வீர்களானால் சென்னாகி தெளிந்து கொள்ளுவதாதரே இந்த பூமியின் வாழ்க்கையிலே பூமிய ஜீவனதல்லி தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் தேவர வாக்தானங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறும் நிம்ம ஜீவனதல்லி அது நிறைவேறுவது அது உங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும் அது நிமக்கு சந்தோஷகரவாகிருவது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் அது நிமக்கு ஆசீர்வாதமாகிருவது அதாவது எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பத்தாவது அதிகாரம் எபிரேயர்களுக்கு அத்தனை அதிகாரம் எபிரேயர் பத்து இருபத்தி மூணாவது வசனத்தை படியுங்கள் படிப்பா அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதனால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய நம்பிக்கையை நம்ம நிரீட்சையிலோ அறிக்கையிடுகிறதில் நாம் வாக்குத்தம் மாடுவாக அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று தேவர மக்களும் இந்த பூமியிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவர வாக்குத்தத்தங்களை சுதந்திரப்படுத்திக் கொள்ளுவதாதரே அது நிறைவேற வேண்டுமானால் அது நிறைவேறவேக்காதரே அதை நீ இந்த பூமியில அனுபவிக்க வேண்டுமானால் அது இந்த பூமியில நீ அனுபவிக்கவேக்காதரே நீ கண்டிப்பாய் உன்னுடைய வாயை திறந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும் நீ கண்டிப்பாய் நம்ம வாயை திறந்து அறிக்கை மாடவேக்கு ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இது சென்னாய் தெளிந்து கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதை புரிந்து கொள்ளாத விசுவாசி இதன தெளியதே விசுவாசிகளோ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது வாக்குத்தத்தங்களை சுதந்திரப்படுத்திக் கொள்ளலாகுவதில்ல ஆமென் ஆமென் அவர்கள் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம் அவர் வாக்குத்தத்த மக்களாக இருக்கபொது வாக்குத்தத்துக்கு அவர் சுதந்திரவாளியாக இருக்கலாம் வாக்குத்தங்களுக்கு அவர் சுதந்திரராக இருக்கபொது ஆனால் வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசித்து வாக்குத்தத்தங்களை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால் அவர் அறிக்கை மாடலில்லாதரே அந்த வாக்குத்தத்தம் சுதந்திரராக மாற முடியாது வாக்குத்தங்களை சுதந்திரப்படுத்திக் கொள்ளலாகுவதில்ல ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளையே தேவன மக்களே நீ இந்த விஷயத்தில் வாழ்க்கையில் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தெரியாதே இருந்தாரே அவர்களுக்கு அதை குறித்து
யார் தெளிவுபடுத்தவில்லை. அதை யாரும் அதனை குறித்தாகி தெளிசலில்ல. ஆமே. ஹல்லேலூயா. நான் கடந்த 25 வருட காலமாக பாஸ்டர் 25 வருஷங்களாகி அதை அறியாமல் தெரியாமல் இருந்து கொண்டிருந்தேன். தெளியதே இதரு. ஹல்லேலூயா. கடந்த 7 வருட காலமாக கடந்த 7 வருஷங்களிந்த அதை அறிந்து கொண்டபடினால் அதனை தெளிந்து கொண்டு அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். அதனை அறிக்கை மாடுதா இதாரே. ஆமே. ஆமே. நான் வேதாகம கல்லூரியை முடித்துக் கொண்டு சென்னையிலே மாரணதா பைபிள் காலேஜிலே என்ன இருக்கிறது அறிக்கை மாடபாரது. ஏன்னா இது அவங்க உபதேசம்.
ಇದು ಅವರ ಉಪದೇಶ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಇರುವಂತ ಉಪದೇಶ, ಇವರ ಉಪದೇಶ. ನೀ ಅರಿಕೆ ಪಣ್ಣಾಗ, ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಡ ಎಂದು ಚೊಲ್ಲಿ ವಾಯ ಅಡೈಕ್ರಿಗೆ ಮನಸ್ಸನುಡೆಯ ಪಿಸಾಸುಡೆಯ ಪ್ರಧಾನವಾದ ಕಾರ್ಯಮಾರು ಹೇಳಿನೇ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಸಲು ಇದು ಸೈತಾನನ ಒಂದು ಕೆಲಸವಾಗಿರುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಣ್ಣಗಿಂದ ಪಿಸಾಸು ಉಂಗ ನೀಂಗ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಕೊಂಡು ವಿರುಪುರ. ಯಾವಾಗ ಸೈತಾನನು ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಅವನು ನಮ್ಗೆ ಮಾಡ್ತಾನೆ. ಚೊಲ್ಲಿನ ದೇವನುಡೆಯ ಪಿಳ್ಳೆಗಳ್ ದೇವರ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವಾ ಇರ್ಕರದೇ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದನ್ನು ವಿಶ್ವಾಸ ವಿರುಂಬಿಕರದೇ ಕಡೆಯಾದು ಸೈತಾನನು ಇಷ್ಟ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೋಬನ ಕುರಿತು ಸೊಲ್ಲುಗರಾನ್ ಯೋಬನನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ನೀ ಅವನ ಏನು ಚರಿತ್ರೆ, ನೀನು ಅವನನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ರೊಂಬ ಆಶೀರ್ವಿಸಿದ್ರಿಯ ರೊಂಬ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿಸಿದೀರಾ. ಅದನ್ನ ಅವನು ಉಮ್ಮನ ರೊಂಬ ನಂಬಿಟ್ಟಿರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಾ ನಂಬುತ್ತಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಲ್ಲೊಂದು ಕೊಂಚತೆ ಎಡುತ್ತು ಎಡುತ್ತು ಪೋಡು ಪಾಪ. ಅದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ತೆಗೆದು ಹಾಕಿರಿ ನೋಡೋಣ. ಉಮ್ಮಡೆ ನಂಬಿಕೆ ನಂಬಿಕೆ ಬಿಟ್ಟಿರಾನ ಪಾಪ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾನ ನೋಡೋಣ. ಇಪ್ಪಡಿಯಾದ ದೇವರು ಪಿಶಾಸು ಅಪಡಿಯಾದ ಪೇಸಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯತನ ಪಾರ್ಕರು. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸೈತಾನನ್ನು ಮಾತನಾಡುವುದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರುಡೆಯ ಪಿಳ್ಳೆಯೇ ನೀ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಪಡಬಹುದು, ನೀನು ಆಶೀರ್ವಿಸಲ್ಪಡುವಾಗ ಉನಕ್ಕೆ ಮಹಿಳೆ ಉಂಟಾಗು, ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವುದು, ಉನಕ್ಕೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗು, ನಿನಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವುದು. ನೀ ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ, ನೀನು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಪ್ಪ ನೀ ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರುಪ, ನೀನು ಯಾವಾಗ ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀರಾ? ಇಪ್ಪಡಿ ದೇವರು ಚೊಲ್ಲ ಒವ್ವರು ವಾಕು ತಂದದ್ದು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ ಒಂದೊಂದು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೀವು ಅರಿಕೆ ಸೇದು ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ನಾನು ಸ್ವತಂತ್ರ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ ನೀವು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಇರ್ಪೀರ್ಗಳು, ನೀವು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾರಿಗೆಲ್ಲ ವಾಕ್ ತಂತ್ರದ ಅರಿಕೆ ಚೇರುವುದು ಕಷ್ಟಮಾನ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿ, ಯಾರಿಗೆಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳ ಅರಿಕೆ ಮಾಡುವುದು ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳುವವರು ಕೈಯನ್ನೆತ್ತಿರಿ. ಸರಿ, ಈಸಿಯಾರ್ ಅಂತ ಹೇಳುವ ಕೈಯೋ ಇತ್ತು, ಈಸಿ ಆಗಿದೆ ಅನ್ನೋರು ಕೈಯನ್ನೆತ್ತಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವನ್ ದೇವರು ಉಮ್ಮಡಿ ಹೃದಯತ್ತಿನುಡೆಯ ವಿರುಪತ್ತೈ ಪೋಲ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವ ಅವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ವೇದಂ ಸೊಲ್ಲುಗಿರದೆ ಅವನ್ ಎನ್ಮೀದು ವಾಂಚಿಯಾಗಿರುತ್ತಿರಬಡಿಯಾ, ಅವನು ನನ್ನ ಮೇಲೆ ದಾಹದಿಂದ ಇರುವುದರಿಂದ ಅವನಿಗೆ ಉಯರ್ಂದ ಅಡಕೆ ವೈಪ್ಪೆ, ಅವನು ಮುನ್ನದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವೆನೋ, ಅವನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ ಅವನನ್ನು ಬಿಡಿಸುವೆನೋ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪಡಿಯಾನಾಲ್ ಹಾಗಾದರೆ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ಉಂಗಳುಕ್ಕೆ ವಾಂಚೈ ವರುಮಾನಾಲ್ ನಿಮಗೆ ದಾಹ ಬರುವುದಾದರೆ ಉಂಗ ದರಿದ್ರದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾವು, ನಿಮ್ಮ ದರಿದ್ರದಿಂದ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದು, ವ್ಯಾಧಿಯಿಂದ ಉಂಗಳುಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾವು, ನಿಮಗೆ ರೋಗಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದು, ಪ್ರಚನೆಗಳಿಂದ ಉಂಗಳುಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾವು, ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದು. ವಾಗ್ದಾನದ ಎಂದರೆ ಏನೆಂದು ತಿಳಿಯುಮಾ? ವಾಗ್ದಾನ ಅನ್ನುವುದು ಏನೆಂತ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ಉಂಗ ವಾಳ್ಕೈಗೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲಾ ತೇವೆಗಳಿಗೆ ಬರುವ ಎಲ್ಲಾ ಅಗತ್ಯಗಳಿಗೂ ಅದು ಬದಲಾಗಿರುತ್ತದೆ, ಅದು ಒಂದು ಉತ್ತರವಾಗಿರುವುದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬದಲ ನೀವು ಪೇಸಬಹುದು, ಈ ಉತ್ತರವನ್ನು ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರು ಸಂತೋಷ ಪಡುವ, ದೇವರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ದೇವರು ಸಂತೋಷ ಪಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರು ಸಂತೋಷ ಪಡುವುದಲ್ಲದೆ ಅದರ ಆಶೀರ್ವಾದ, ಅದರ ಆಶೀರ್ವಾದ, ಅದರ ನನ್ಮೆಗಳು, ಅದರ ಶುಭಗಳು ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ, ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. ಆಮೆನ್. ஒரு வசனத்தை படிங்க, ரோமருக்கு நிறுவாம் ரோமாபுரதவரிகே நாலாவது அதிகாரம் நாலக்கனே அதிகார இருபத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூணாவது வசனம் வரையும் படி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சமர்த்தன் என்று முழு நிச்சயமாய் நம்பி உள்ளவனாகி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்பிக்கையில் அவன் வந்தனோ ஆலையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவன லெக்கக்கு நீதி என்று எழுதப்பட்டதோ அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அது அவன லெக்கக்கு நீதி என்று எழுதப்பட்டது என்பதோ அவனுக்காக மாத்திரமல்ல, அவனுக்கோஸ்கர மாத்திரமல்லதே, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கோஸ்கரமும் பரதிதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஹேலிரே. அது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கோஸ்கரமும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டாம்? எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானோ, ஏகே ஆபிரகாமனு தேவர வாக்கியவன்னு விசுவாசித்தானோ, அது போலவே அதர ரீதியாகியே நாமும் அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். நாவு ஆ வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கவேக்கு. அவன் எப்படி விசுவாசித்தானா? ஏகே விசுவாசித்தானோ, அந்தரே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவரு வாக்குத்தத்தம் மாடித்தனோ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிறைவேறிசுவதற்கு சமர்த்தன் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறான். திருட நம்பிக்கை உள்ளவனாதனோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தேவர மக்களே, இந்த கால வேளையிலே வெளகின சமயத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே தேவர வாக்குத்தத்த மேலே உனக்கு முழு நிச்சயம் உண்டாக வேண்டும். நீங்க சமர்த்த கூற வேண்டும். முழு நிச்சயம் உண்டாக வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். அதை நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். கண்டிப்பா இந்த சபை அப்படிப்பட்ட நிலைமையிலே அறிஞர்வர்களே, பெருக்கம் என்பது சபையில மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையிலே, நம்ம ஜீவனத்தில், உங்க பொருளாதாரத்திலே, நம்ம எல்லா வஸ்துகளிலும் இந்த பெருக்கம் வந்து சேருவதோ இது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தேவர வாக்குத்தத்தமாகிதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையிலே ಸಮೃದ್ಧಿಯನ್ನುಂಟು ಮಾಡುವನು. ಯೆಹೋವನು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ತನ್ನ
ಜಲನಿಧಿಯನ್ನು ತೆರೆದು ನಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ ಮಳೆಗೆ ಬೇಕಾದ ಬೆಳೆಗೆ ಬೇಕಾದ ಹಾಗೆ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ವ್ಯವಸಾಯವನ್ನು ಸಫಲ ಮಾಡುವನು. ನೀವು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಸಾಲ ಕೊಡುವರೆ ಹೊರತು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல புத்திசாலியாக வானத்தை திறப்பா. உங்களுக்கும் போதுமானபடி இருந்து நிமகு சாக
ಮಾಡುವಂತೆ ಮರು ಬಚ್ಚವರ್ಗಕ್ಕೂ ಕಡನ್ ಕೊಡುಕಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆಯವರಿಗೂ ಸಾಲ ಕೊಡುವಂತೆ ದೇವನ್ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ವಾಕ್ಯ ತತ್ವಗಳೇ ವಾಗ್ದಾನಗಳು ಮುಳು ನಿಶ್ಚಯವಾ ನಂಬಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಂಬಿ ನಾವು ಅದರ ಅರಿಕೆ ಸಿಗ ಬೇಕು. ನಾವು ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ಆಮೆನ್ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಅನೇಕ ಸೇವಕರು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதற்காகத்தான் தேவன் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படியான வாக்கு தத்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதை நாம் அறிக்கை மாட வேண்டும். அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்தானம் மாடிதாதனோ எப்படிப்பட்டவர்? யார் ரீதியானவரோ உண்மை உள்ளவராய் நம்பிகஸ்தனோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் அதை உங்களுக்கு நிறைவேற்றும். அவர் நிமகே அது நிறைவேறுத்தாரே. ஆமென். ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ ಐರೆಲ್ಲ ಮುಖ್ಯ ಇಲ್ಲಂಗ ಮುಖ್ಯ ಅಲ್ಲ ರೀ.
தேவன்தான் முக்கியம். தேவரே முக்கியம். தேவன் முதல் இடத்துல இருக்கிறார். தேவரும் முதல் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் முக்கியம் இல்லன்னு நான் சொல்லல. அவர் முக்கியம் இல்ல அந்த ஹேட்டா இல்ல. ஆனா வயிறும் அதரே ஹொட்டையும் முக்கியமா இருக்குது. முக்கியமாகிறது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மற்ற அநேக சேவகர்கள் பல நாட்களாய் உபவாசித்து பலவு தினங்களில் உபவாசமாகிந்து அவங்க வயல்ல என்ன வந்திருக்கு? அவர் ஹோட்டல் ஏன் வந்திதே? அல்சர் வியாதி. அல்சர் வந்திதே. குடல் புண்ணு. அவசியம் போதும். உனக்கு வயிறெல்லாம் வேண்டாப்பா. வேண்டாம்ப்பா. வயிற்றுக்காகவே அப்படி நம்ம இருக்க கூடாது. அவருடைய நம்முடைய சரீரத்தில் ஓடுகிறது நம்ம சரீரத்தில் ஓடுவது அவருடைய ரத்தமா இருக்கிறது. நமக்குள்ள இருப்பது அவருடைய ஜீவனா இருக்கிறது. நாம் அவருக்கென்று வயிற்றுக்காகவே எல்லாம் சமையலுக்கு மேல் எல்லாமே தேவனையே விட்டுறாங்க. எல்லாம் ஒட்டேகாகியே தேவரன்னே விட்டு விடுத்தாரே. அல்லேலூயா. நாம் தேவனை முதல் இடத்துல வைப்போமானால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய வாக்கு தத்தத்தினாலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். சொல்லப்படுகிறது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவன ஹொட்டே தும்புவதோ அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். சாக்காதஷ்டு பூர்ண குடும்பமும் திருப்தி ஆகணும்னா ஒரு மனுஷன் வாயை திறந்தாலே போதும். எல்லாமே கவலையை சிந்தேனே சொல்ல வேண்டும்.
நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர். நீ ஈ ரீதியாகி ஹேளிதீரா. அதன்படி எனக்கு செய்யும். அதே ரீதியாகி ನನಗೆ ಮಾಡಿರಿ. ஆமென். ஆமென். அத சொல்றதுக்கு கூட வாய் வரணும் நமக்கு. அதன் ஹேளுவுக்கு நமக்கு வாய் வரவேக்கு. ஹalleluya. 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 அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்த அறிவு வாக்குத்தத்தத்தை குறித்த திருவலிக்கேனோ உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் வருமோ உங்களுக்கு எஷ்டு அதிகமாகி வருமோ அவ்வளவு தூரம் நீங்க நன்றாய் இருப்பீர்கள். இந்த அஷ்டல மட்டிக்கு நீ சென்னாகி இருவீரி. ஆமென். மூணு பெண் பிள்ளைகளையும் வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வருஷக்கு ஒப்பவரன்னு மதுரை மாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஆமென். நீங்களும் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்க ஆதித்யாகி ஆசீர்வதிக்கப்படவேகாதரே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். வாக்குத்தத்தங்களை விசுவாசிசிரி அதை முழு நிச்சயமாய் நம்புங்கள். அது பூர்ண இருதயத்தில் நம்பிரி அதை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அதன்னே அறிக்கை மாடுதா இரி. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அறிக்கை பண்ண பண்ண அறிக்கை மாடுதா மாடுதா ஆசீர்வாதம் பெருகு. ஆசீர்வாதம் எச்சாகுவது நன்மைகள் பெருகு. சுபங்கள் எச்சாகுவது. ஆமென். ஆமென். நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோம்? நாம் யாவதென்று அறிக்கை மாடுதேவே தேவனுடைய தேவர வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்களந்து ஹalleluya. 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 ஆண்டவரே எனக்கு அருமையான தேவசனம். பிரிய தேவரஜனரே வாழ்க்கையிலே நீ நன்றாய் இருக்க வேண்டும். ஜீவனத்தில் நீ சென்னாகிரவேக்கு. ஒன்று குறைவில்லாமல் வாழ வேண்டும். யாவ குறைதே இல்லதே நீ வாழவேக்கு. அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது தேவர சித்தமாகிருவது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வேதாகமத்தில் ஒரு காரியத்தை படிப்போம். சத்தியவேதியில் ஒரு காரியவன்னு ஓதுறானே. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம். இரண்டு அரசுகள். மூன்றாவது அதிகாரம். மூன்றாவது அத்தியாயம். நீ கொஞ்சம் வீட்டுல நல்ல பயன் படிக்கிற வீட்டுல அதிகாரம் படிக்கிற வீட்டுல நல்ல ஜோரா உங்க அப்பா கேக்குற மாதிரி நல்லா பயன் படி அப்பந்து வந்து நல்லா சரளமா படிக்கலாம் என்ன ஆ சரி படிப்பா ஜெபின் படி இங்க போயிட்டா பரலோகத்துக்கு போயிட்டியா அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளினுடைய கர்த்தர் சொன்னிருக்கிறார். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரர் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரன் அவர் மேல் இறங்கிச்சு. இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம் அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றால் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கர அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும்
உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமேன். ஹல்லேலூயா. ஆக எலிஷனு நன்ன சேனாதிஸ்வர சேனாதிஷ்வரனே யெகோவனானே யெகோவர அரசனாத யோசபாட்டனு நின் ஜொதையில் இருந்திருந்தே நானு நின்னு நோடுத்தில்ல ரட்சிசுத்தில்ல ஈக ஒப்ப வாத்தியகாரனு நன் ஹத்திர கரக்கொண்டு வந்தீரி என்று எழுதனு வாத்தியகள ஸ்வரவன்னு கேளுவாகெல்ல எலிஷனல்லி யெகோவன ஆத்மவு குறுத்தித்து அனந்தர எலிஷனு இஸ்ரேலர அரசனிகே ஆ அள்ளதல்லி தும்ப குண்டிகளன்னு மாடிரி காளி மலைகளு காணிசிதரு இது நீரினிந்த தும்புவது நீவு நிம்ம குறி தனகளு எல்லா பசுகளு குடியுவது எம்புதாகி யெகோவனு அன்னுத்தானே. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் அங்கே அதாவது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் வேண்டியதா இருக்கிறது, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வேண்டியதா இருக்கிறது, பட்சிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்ன எப்படி வருகிறது, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் பசு பட்சிகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பாற்பட்ட ரீதியிலே தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வாயிலே அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, வாயிந்த அறிக்கை மாறுவது மாத்திரமல்ல, இங்கே செய்ய சொல்லுகிறார். நாம் அறிக்கையும் பண்ண வேண்டும். அறிக்கையென்னு எதை செய்ய சொல்லுகிறாரோ யாவதன்னு மாடுவந்த அதை செய்யவும் வேண்டும். அதன்னு அதை செய்யவும் வேண்டும். ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கோ நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்கள், குண்டி என்னும் தோண்டி வையுங்க, ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா நீர் வந்தரே பள்ளத்தாக்குல ஒரு சொல் தண்ணி இல்லாம எல்லாருமே இது ஓடிடும், எல்லாம் ஓடி போயிடும், அதனால ஒரு சொல் தண்ணி கூட உங்களுக்கு இருக்காது, அதனால என்ன செய்யுங்க, இந்த பள்ளத்தாக்கு எங்கோ குண்டுகளை தோண்டி வையுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எங்கோ எல்லோ தண்ணீரால் நிரப்பப்படும், நீரினால் தும்பிருவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க தேவன் எப்படியால் நிரப்புகிறார், தேவன் ஹேகே தும்புத்தாரே நோடிரி, மழையும் வரலையா, மழையும் வரலில்ல, காற்றும் வரலையா, காலியும் வரலில்ல, நிறைய இடத்துல காற்று எதுக்கு வரும்னு சொல்லுங்க பாப்போம், அநேக ஸ்தலங்களில் காலி ஏக்கே வருது ஹேடிரி, சென்னையில என்ன வந்துச்சு, புயல் காற்று வந்துச்சு, சென்னையில தண்ணீர் தடாக மாறிவிட்டது, காற்று
காற்றையும் காணமாட்டீர்கள். காலையென்னு காணுவதில்ல. மழையையும் காணமாட்டீர்கள். மழையென்னு காணுவதில்ல. பள்ளத்தாக்கு எதிராக நிரம்ப. குண்டிய யாவதரிந்த தும்புவது. தண்ணீரால் நீரினிந்த நிரம்ப தும்புவது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது எதை காட்டுதுன்னா, இது யாவதரிந்த சூச்சிசுவது அந்தரே. பாருங்க, இப்ப ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்க கையில எந்த காசும் மீதி வரல. நம்ம கையில யாவதே காசு மிக்கி வரல. அத வந்து போறதுக்கு அள்ளி தகண்ட ஹாக்கே. ஹalleluya ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவர் ஹேளுத்தாரே, அது ஒரு குண்டி மாதிரி தோண்டி வெளி, அது குண்டி ஹாகே நீவு தோடி இடிரி, அத நிரப்புறதுக்கு நான் நினைக்கிறேன். அதனை துப்பிசுவதற்கே நான் ஹேண்ட் மாடுத்தேனே. ஒரு ஆட்களை கொண்டு வர்றேன். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த செய்தியை யூடியூப்ல கேட்டுட்டு அப்பதான் எனக்கு அறியாதவர்கள் தெரியாதவர்கள் யார் இருந்தாலும் அவர் இருந்ததுல யார் பேசுவார்? கர்த்தர் பேசுவார். தேவன் செய்ய சொல்றத தேங்கின அப்படிப்பட்ட அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது, வாழ்க்கையிலே நாம் நன்றாய் ஆசீர்வதிக்கப்படும். நாம் சென்னாகி ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும், நம்ம அகத்தியங்களை எல்லாவோ அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். அவர் சந்திப்பவராகிறாரே. ஆமென். இங்கே பாருங்க, மறுநாள் காலமே பரிசுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியால் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. கன்னியாகுமரி ஒரு சில குளங்கள்ல
ಒಂದು ಕೊಳದಲ್ಲಿ ಅಂಗ ಮಳೆಯ ಪೈದಿರ್ಕಾರ ಅಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದಿರುವುದಿಲ್ಲ ಅರೆ ಎಂಗೋ ಮಳೆ ಪೈದಿರ್ಕೋ ಆದ್ರೆ ಎಲ್ಲೋ ಮಳೆ ಬಂದಿರುವುದು ಅಂಗುಳ ಸಣ್ಣ ಅಡಿಚಿಟ್ಟು ಬಂದು ಇದು ಒಂದು ಎಲ್ಲ ಕೊಳತೆಯ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿಂದ ಹೊಡೆದುಕೊಂಡು ಬಂದ ಈ ನೀರು ಎಲ್ಲ ನಿರಂಬಿರ್ಕೋ ಎಲ್ಲ ತುಂಬಿರುವುದು ಅಮ್ಮ ಅಂದ್ರ ಮಗಳ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಅವ್ರಿಗೆ ತೆರೆಯು ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಕರ್ಮೇನ ದೇವ ಜನಮೇ ದೇವರ ಜನರೇ ದೇವ ನಮ್ಮುಡಿಯ ದೇವರುಗಳನ್ನು ಸಂಧಿಕ್ಕರವ ದೇವರು ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುವವರು ಅಂತಾರ ಪಾರಂಗ தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோபியர் எல்லாரும் கேட்ட போது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையில நின்றார்கள் யார் வந்திருக்கிறார் மோபியர் மோபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் சூரியன் பிரகாசத்தின் நீர் மேலே ரத்த கெம்பாகி அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது ரத்தத்தை கெம்பாகி காணிசிக்கொண்டிருந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தேவர் எழுத வாக்கியதந்தையே அந்த ஜனங்கள் செய்த வேளையில ஜனரு மாடித சமயதல்லி அவர்கள் தேவர் சந்திக்கப்பட்டது அவர் அகத்தியமும் சந்திக்கப்பட்டிதோ இன்னும் ஒரு காரியம் நடக்குது அவங்களை கொல்லும்படியாக மோவாபியர்கள் எல்லாரும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அவர்களை சுற்றிலும் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் சுத்தலும் வந்து நின்று கொண்டிருந்தாரு எப்பொழுது ராத்திரி நேரத்தில் ராத்திரிய சமயத்தில் ஆனா விடியற் காலம் ஆகும் போது விலகின ஜாவ ஆகுவாக ஆனா இந்த காற்றும் வரல மழையும் அதிகாலமே சூரியன் உதிக்கும் போது உதயவாகுவாக அந்த சூரிய ஒளியானது இந்த தண்ணீர்ல பட்ட உடனே உதயவும் நீரினி பிந்தித தக்ஷணவே உதிக்கும் போது சூரியனுடைய ரத்த வரண மாட்டுதான் அந்த கதிர்களை வீசும் உதயசுவாக ரத்தத கலராகியே இருவதோ மறையும் போது அதே மாதிரிதான் ரத்த கலர்ல தான் கதிர்கள் வீசும் மறைவாகலே கெம்பாகியே இருவதோ அப்ப இத அந்த தண்ணீர்ல அந்த சூரிய கதிர்கள் விழுந்தத நீரினி கெம்பாகி காணிசிக்கொண்டுவதன்னு நோடி இந்த மோவாபியர் பார்த்தாங்க பாருங்க மோவாபியர் நோடிதரு நோடி அவங்க ஒருத்தருக்கு ஒரு வெட்டுண்டு செத்து போனாங்கயா அவர் ஒப்பரிக்கொப்பர் கத்தரிசிக்கொண்டு செத்தர் அல்லவா அதனால அவங்க ரத்தம் எல்லாம் எடுத்துட்டு இருக்குது ரத்தம் எல்லாம் இந்த கடந்துட்டு இருக்குது மேட்டல வச்சுக்கிட்டு பிள்ளையே தேவன் உனக்கு எந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை அறிக்கை செய்ய அதை செய்ய என்று சொல்லியிருக்கிறாரோ அதை தவறாமல் செய்ய தேவையில் சந்திக்கப்படும் நிர்மூலமாகும் ஹல்லேலூயா.